வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூஸ் சுவாரஸ்யங்கள். 436 மனிதர்களை ஒரே ஒரு புலி கொன்னு அவர்களை எல்லாருமே ஒரு எலும்பு மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருக்கு அப்படின்னா நிஜமாலுமே இது நரகத்துல இருந்து வந்த சாத்தானுடைய புலி அப்படின்னு தான் அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கூட இந்த புலி இடம் பிடிச்சிருக்கு. எதுக்குன்னா அதிகமான மனிதர்களை கொண்ட ஆட்கொல்லி புலி அப்படிங்கிற பெயர்ல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. 1990 மத்தியில இந்தியால இருந்த அந்த உத்தரகாண்ட் நேபாள் எல்லைகளை டெரர் பண்ணிட்டு இருந்த சம்பாவாத் புலி. சோ இந்த புலிய பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது எப்படி 436 பேரை கொலை செஞ்சிச்சு, எப்படி இந்த 436 பேரையுமே தனக்கு உணவாக்கிச்சு, எப்படி இத ஒரு ஆர்மிய வரவழைச்சு கூட அவங்களால சுட்டுக் கொள்ள முடியாத ஒரு ஜகஜால கில்லாடியா இருந்த இந்த புலிய ஒரே ஒரு நபர் சுட்டு கொண்டார். சோ அந்த நபர் யாரு? சோ இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து கடைசி வரை பாருங்க. 1990கள் சோ அந்த டைம்ல உள்ள ஆரம்ப காலம் நேபாள்ல ரூபால் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல, அதாவது ஒரு அடர்ந்த காடு மிக்க ஒரு கிராமம், அங்க வந்து பெங்கால் புலிகள் வந்து அதிகமாவே உண்டு. அதுல இருந்த ஒரு புலி முதலா ரூபால் அப்படிங்கிற அந்த கிராமத்துல ஒரு மனிதரை வந்து அடிச்சு அவரை வந்து சாப்பிட்டுருது. இதுதான் இந்த சம்பாவாத் டைகருடைய முதலாவது அட்டாக். இது நடந்தது நேபாள்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு தடவை மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மனிதன் ஈஸியான டார்கெட். சோ ரொம்ப பெரிய ஓடணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. சோ அடுத்தடுத்து தாக்குதல்கள் வந்து நடக்குது. ஆரம்ப காலகட்டங்கள்ல இதனுடைய தாக்குதல் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறைகளா இருக்கு. அதாவது ஒரு கிராமத்தை சுத்தியே வந்து நடக்குது. அப்போ அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த புலியை எப்படியா விரட்டிடணும்னு சொல்லி அங்க இருந்து இன்னொரு கிராமம். சோ இப்படியே வந்து அந்த புலியுடைய அட்டகாசமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சுமார் ஒரு 50-60 பேரை எஸ்டிமேட்டா அது வந்து கொன்றுது. இப்போ அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவங்க வந்து ப்ரொபஷனலான ஹண்டர்ஸ் வச்சு எப்படியாச்சும் இந்த புலியை வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனாலும் அது வந்து எஸ்கேப் ஆயிருக்கு. சோ இப்படி அந்த ஹண்டர்ஸ் வச்சு அவங்க வந்து ட்ரை பண்ணும்போது தான் அது ஒரு புது விதமான டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுது. அது என்னன்னா, ஒரு தடவை ஒரு கிராமத்துல ஒரு நபரை கொன்னுச்சுன்னா அது உடனடியா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி சுமார் ஒரு 3-5 மைல் தொலைவுல அது எங்க அடுத்த அட்டாக்கா அடுத்த கிராமத்துக்கு வந்து போயிருது. சோ இப்படி ஒரே கிராமத்தை அது மறுபடி வந்து தாக்காது. இப்படி அதனுடைய அட்டகாசம் தொடங்கிட்டே இருக்கும்போது அது அட்டாக் பண்ணக்கூடிய நபர்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. இந்த புலி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவாவது நேபாள் கவர்மெண்ட்டுக்கு. உடனடியா நேபாள் ஆர்மியை வந்து ஒரு பட்டாலியன் வந்து அனுப்புறாங்க. சோ அந்த நேபாள் ஆர்மியும் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. சோ புலி வந்து சிக்கிற மாதிரி இல்ல. உடனடியா ஒரு பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னா, சரி இதுல வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து இந்தியா அதுக்கப்புறம் நேபாள் பார்டர் தான். சோ அடுத்த ஸ்டேட்டே வந்து உத்தரகாண்ட். சோ ஏதாவது ஒரு நம்ம வந்து பறை இதெல்லாம் அடிச்சு ட்ரம் எல்லாம் அடிச்சு இந்த புலிய எப்படியாச்சும் நம்ம வந்து இந்தியாக்குள்ள தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா உத்தரகாண்ட் அந்த ஸ்டேட்ல உள்ள சம்பாவாத் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு இது வந்து துரத்தி விட்டுறாங்க. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க இப்படி துரத்துறதுக்கான எந்த நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்கல. சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக். சோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆட்கொல்லி புலி வந்து இந்த ஏரியாக்குள்ள துரத்தி விட்டுட்டோம். அது சுமார் நேபாளே அபிஷியல் ரெக்கார்ட் படி 200 பேரை வந்து கொண்டிருக்கு. சோ அவங்க ரெக்கார்ட் பண்ணாது இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில அதனுடைய அது வந்து ஒரு உருமாறின கொரோனா வைரஸ் மாதிரி அதனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பயங்கரமா உருமாறிடுச்சு. இங்க அது ஒரு நபரை தாக்கிடுச்சு அப்படின்னா சுமார் ஒரு 32 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. சோ கிராம மக்களுக்கு ஒரே புலி தான் அடிக்குது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கே வராது. அடுத்தால என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஈஸியான டார்கெட்டான மனிதர்கள்லயே குழந்தைகள், அதுக்கப்புறமா இளம் பெண்கள். சோ இந்த மாதிரி அவங்கள மாத்திரமே வந்து சூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சது. காட்டுல வந்து விறகு சேகரிக்க போன இளம் பெண்கள், வெளியில விளையாடிட்டு இருந்த குழந்தைகள். சோ இப்படி அதனுடைய டார்கெட்டை வந்து சூஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறமா சைபீரிய புலிகளுக்கே உண்டான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இந்த புலிக்கு வந்து, அதாவது ஒரு பெரிய ஒரு ஏரியா, சுமார் ஒரு 50-60 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு ஏரியா. அதுல எத்தனை கிராம இருக்கும், எல்லா கிராமத்துக்குமே இது வந்து அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர், அதுக்கப்புறமா அடுத்த கிராமத்துல ஒரு சுமார் ஒரு 5-6 கிலோமீட்டர்ல உள்ள அடுத்த கிராமம், இப்படியே ஒரு ரவுண்ட்ல போயிட்டு வர்ற மாதிரி இது ஒரு பெரிய டெரிட்டரியை உருவாக்கிடுச்சு. இது போக ரொம்ப டெரரைசிங்கான ஒரு சம்பவம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த புலி மனிதர்களை கண்டு அச்சமே இல்லாத ஒரு புலியா மாறி இதனுடைய வேட்டை நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா பகல்ல நடக்குது. ஏன்னா பகல்ல தான் மனிதர்கள் வெளியில வருவாங்கன்னு சொல்லி பகல்லே நடக்குது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிருது, ஒரு கிராம கிராமத்துக்கு வந்து பயங்கரமா உருமருது. உருமன உடனே மக்கள் வீட்டுக்குள்ள போவாங்க, இல்ல பாதி பேர் ஓடுவாங்க. சோ அப்படி ஓடுறவங்களை இது வந்து தாக்கிடுது. மக்கள் இந்த புலிய நரகத்துல இருந்து வந்த ஒரு விலங்கு அப்படின்னு வந்து பேர் சொல்லிதான் வந்து அழைச்சாங்க அந்த சம்பாவத் ரீஜியன்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளவு டெரரா இருக்கும். மக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள பயந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு புலி தெருவுல வந்து உருமுது. உருமல் சத்தத்தை கேட்டு யாராவது வெளியில பயந்து ஓடினாங்க அப்படின்னா அவங்க முதல் டார்கெட் இல்ல அந்த காலத்துல எல்லாருமே குடிசை தான். சோ அது வந்து ஒரு இதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியா அந்த குடிசைக்குள்ள போகுது, தனக்கு வேண்டிய டார்கெட்டை வந்து தூக்கிட்டு போயிரு. சோ இந்த கிராம மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு நரக வேதனையா இருக்கு. ஏன்னா அங்கங்க கிராம மக்கள் யாருமே வேலைக்கு போகல. சோ ஜமீன்தாருடைய நிலங்கள் எதுவுமே வந்து அறுவடை எதுவுமே நடக்காம இப்போ ஜமீன்தார்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரஷர் கொடுக்கறாங்க, எப்படியா இந்த புலியை வந்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கவர்மெண்ட் வந்து ஜிம் கார்பெட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஹண்டர், அவர் வந்து யாருன்னா ஒரு சாதாரண ஒரு கலோனலா பிரிட்டிஷ் ஆர்மியில இருந்தாரு. ஆனா அவருக்கு வந்து ஹண்டிங் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். சோ அதனால இவர் அந்த ஏரியால தான் வந்து கலோனலா இருக்காரு. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து கேள்விப்பட்டதோட இவர் முன் வந்து நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொன்ன ரெண்டு விஷயம் என்னன்னா, இந்த புலியை நான் வந்து கொன்றுவேன், ஆனா மிச்சம் இப்போ நிறைய அந்த ஜமீன்தார்களுடைய ஆட்கள் அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து துப்பாக்கி எடுத்து அலைவாங்க. அவங்க யாரையும் கொஞ்ச நாள் நான் வந்து ஹண்டிங் போறது வரை, அந்த புலியை கொன்றது வரை யாரையுமே தயவு செய்து காட்டுக்குள்ள போகாதுங்க. இது எதுக்கு அவர் சொல்றாரு அப்படின்னா, கிராஸ் ஃபயர்ல இப்ப புலியை பார்த்துட்டு இன்னொரு ஜமீன்தாருடைய ஆட்களும் வந்து சுடுறாங்க, இவரும் சுடுறாரு. சோ அப்படி கிராஸ் ஃபயர்ல யாரும் இறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் வந்து சொல்றாரு. சோ அப்படி சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவரை ஓகேன்னு சொல்றாங்க. இவரும் இவருடைய நாய், சோ ரெண்டே இதுதான் அவங்க வந்து அந்த நாய் புலியை தேடி போறாங்க. சோ எப்படி பாருங்க, 436 நபர்களை கொன்ற ஒரு புலிய தனி மனிதன் ஒருத்தர் வந்து தேடி போறாரு. அப்ப அந்த வில்லேஜஸ் ஃபர்ஸ்ட் அந்த கடைசி அட்டாக் நடந்த அந்த ஒரு வில்லேஜுக்கு வந்து போறாரு. அந்த வில்லேஜ்ல தான் சமீபத்துல ஒரு இளம் பெண்ணை அந்த புலி வந்து கொண்டிருக்கு. அப்போ அன்னைக்கு அவர் வந்து அந்த ராத்திரி வந்து அந்த புலி கடைசி அவங்க சொன்னதா பார்த்த அந்த ஒரு ரோட்ல அவர் வந்து நைட் நடந்து போறாரு அவருடைய கன்னோட. பயங்கரமான ஒரு சம்பவம், ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா தான் கண்டிப்பா இருக்கும். அவருடைய மன தைரியமும் பயங்கரமா தான் இருக்கும். அப்படி அவர் அந்த நைட் போகும்போது அவரு அந்த புக்ல வந்து அவரு ரொம்ப சூப்பரா எழுதி இருந்தாரு. ஏன்னா அவருக்கு எங்க ஒரு காத்துல ஒரு சின்ன ஒரு இலை அசைஞ்சா கூட அங்க புலி இருக்க மாதிரி தான் வந்து தோணும். சோ அன்னைக்கு ராத்திரி ரொம்ப பயங்கரமா அப்படியே போயிட்டு அவரு திரும்பி வந்துடுறாரு அந்த கிராமத்துக்கு. கிராம மக்கள் எல்லாருமே பயங்கர ஆச்சரியமா பாக்குறாங்க, ஏன்னா எப்படி ஒரு நைட் போயிட்டு திரும்பி வந்தாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, புலி அந்த புலி வந்து நைட் அட்டாக் பண்றது இல்ல, எப்பவுமே காலையில தான் அட்டாக் பண்ணுது. சோ அதனாலதான் இவரை வந்து அட்டாக் பண்ணல அப்படின்னு அவர் சொல்லிட்டு கொஞ்சம் அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாரையுமே சேர்த்துட்டு மறுபடி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் தைரியம் எல்லாம் சொல்லி நீங்க அறுவடைக்கு போங்க, நான் துப்பாக்கியோட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்ட விட்டு வெளியில வர்றாங்க. இதுக்கு அப்புறமா என்னன்னா, இன்னும் ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இன்னும் ஒரு கிராமத்துல ஒரு காட்டுல சுள்ளி விறகு பொறுக்க போன ஒரு பெண் வந்து இந்த புலியால தாக்கப்பட்டு இறந்ததா நியூஸ் வருது. உடனடியா இவரும் அந்த கிராம மக்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்பதான் இவரு அந்த டைகருடைய ஃபுட் மார்க்ஸை பார்க்கும்போது இது வந்து ஒரு பெண் புலி அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்றாரு. சோ இப்போ அந்த கிராமத்தில் உள்ள ஜமீன்தாருக்கும் துப்பாக்கி வந்து லைசன்ஸ் இருக்கு. சோ 2 பேருமா சேர்ந்து அந்த புலிய வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. 3 நாள் காட்டுக்குள்ளாலே நடக்கிறாங்க. அந்த புலியுடைய எந்த ஒரு தடமுமே இல்ல, அப்படியே மெதுவா. சோ இவருக்கு இப்போ அந்த புலியை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பார்ல. சோ நிறைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பழைய அந்த நேபாளல எப்படி அட்டாக் பண்ணிச்சு எல்லா டீடைல்ஸுமே இவர் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாரு. சோ அப்போ தான் அவருக்கு சுமார் இது வந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி இவரும் அந்த ஜமீன்தாரும் சுமார் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போய் ஒரு 15 மைல் கிட்ட தாண்டி போறாங்க. அப்படியே அவங்க அந்த அந்த ட்ரெயிலு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன ஃபுட் மார்க்ஸ் எல்லாத்தையுமே வச்சு போகும்போது ஒரு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஓடை பக்கத்துல அந்த பெண்ணை இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கத இவங்க இந்த புலி சாப்பிட்டுட்டு இருக்கதை இவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. உடனடியா கன்னை வச்சு அவரு ஃபயர் பண்றாரு. புலி வந்து காயம் பட்டுருது, ஆனா அது பக்கத்துல இருந்த ஒரு புதற்குள்ளால ஓடிடுது. உடனடியா அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த புதர்களை சுத்தி நின்று பயங்கரமா எப்படியாச்சும் இந்த புலி வெளியில வரணும், ஏன்னா இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கர வாட் ட்ரம்ஸ் அது இதுன்னு பற எல்லாமே அடிக்கிறாங்க. புலி மெதுவா, ஏன்னா ஏற்கனவே காயம்பட்டிருக்கு, அந்த புதர்ல இருந்து வெளியில வருது. ஜிம் கார்பெட் அவர் கையில இருந்த துப்பாக்கியால மறுபடியும் சுடுறாரு. சோ இது 436 பேரை கொண்டிருக்கு. சோ மறுபடியும் அந்த ஜமீன்தாருடைய துப்பாக்கியும் வாங்கி மறுபடியும் ஒரு மல்டிபிள் ஷாட்ஸ் வந்து ஃபயர் பண்ணிடுறாரு. இப்படியா 436 பேரை கொன்ன அந்த புலிய ஜிம் கார்பெட் அப்படிங்கிற தனி நபர் வந்து கொன்றுறாரு. சோ அதனுடைய அந்த காப்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணும்போது அந்த புலிக்கு வந்து கேனைன் டீத்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து அந்த இரைய கிளிக்கிறதுக்கு உதவும். சோ அதுல மேல அதுக்கப்புறம் கீழே 2 அந்த கேனைன் டூத்துமே வந்து உடைஞ்சிருந்து. So in the permanent injury nala, adala Ramba Hardana Kat Murigangala, Sabda Mudiado or Nileka Talapate, Idanala, Idu or man eater tiger, Marirka Jim Corbett on the proof Pandrare, in the Champawat Pulia Konadon de or Peri or News are they Ireti Tolairti Yelam Andala. Nepal Lala, Bangra Sandosatler Gangana, Yarnur Vera Konapuli, and Pogan the Champawat area Nadaka Shingla Uncle on the Kelly, but Angle Varana Bidi Lanaranga. So in the Champawat region la you Jim Corbett or hero Mari on the Kondana. So Yenegara in the Champawat Pulina, Adikapariana, Manidara Konja Puli, Abdingo Peroda, Nanuti Mupatar, Nabarla Konja or record or a Guinness Book Lerke, in the Puliakona, Jim Corbett, Adakabra, Mikaperi or Pugalpecha Vetegara Marirare, Mikaperi Puligal on the Veteare, so other but the indoor video on the Bagala, Nanji, novel review channel, subscribe and the bell icon hit Panga. Thank you.